தாழ்சரச்சு வீடு வச்சு வந்திருப்பது அழகான அற்புதமான மான் குட்டியை தேடி தேடி வந்த மான் ஓடி வந்தது. ஓடி வந்த மான் உங்க திரைப்படத்தில் உள்ளே ஒளிந்திருக்கிறது. நுழைந்த மானுக்கான சிறப்புகளை நான் சொல்லட்டுமா அண்ணா தர அதிகமாக இருக்கு. சரிதான் சொல்றதெல்லாம் அடிக்காம வலிக்காத வலிச்சு தானே திருப்பி பேசுறீங்க.
வலிக்குதுன்னா இப்ப நீங்க சொன்ன உடனே நான் பேசாம இருந்தேன்னு வச்சுக்கோங்க. சந்தால நம்ம இப்படி சொல்லி விட்டாரே நாள் அப்படி நினைச்சா வலிக்கும். நெருப்பு இல்லாம போய் எப்ப கோவப்பட்டாலும் புகையவில்லை. உனக்கு எனக்கு தொடர்பு இருப்பான் பேசுகிறேன். உண்மைதாகும் முப்பதோடு வாழ முகம் கெடுத்துருவாராயின் கப்பிய வசூலோட கடுப்பு சொல்லி ஆகும் தானே. சொன்னதெல்லாம் சரிதான். எல்லாருமே வீட்டுல உள்ளவங்க சொல்லுவாங்க குழம்பு வச்சுட்டு உப்பு பத்தலைனால ரசம் வச்சுட்டு உப்பு இல்லையா சொல்லுவாங்க. உப்பு இல்லாத பண்ணா உப்பு இல்ல. அப்ப உப்பு இல்ல கூழ் வார்த்தாலும் உண்மதே அமிர்த வாங்கணும் எதுக்குங்க சொல்லணும். எதுக்கு சொல்லிருக்காங்கன்னா இப்ப வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு விருந்தாடி போறோம். விருந்தாடி போற இடத்துல அவங்க வரையில அப்பா வா அழகேஷ் வா எல்லாரும் கேப்ப பிள்ளைகள எப்படி இருக்கு வீட்டுல எல்லாரும் சௌரியமா இருக்காங்களா அப்படின்னு நம்மளை தேடி வர்றாரு. அவருக்கு ஒரு ஆசனத்தை எடுத்து கொடுத்து உட்கார சொல்லி ஒரு பாய விரிச்சு உட்கார சொல்லி ஆசுவாசப்படுத்தி தந்தியை கொடுத்து சாப்பிட்டு போயா என்ன தெரியுமா அமைதிப்படுத்துறதுன்னு அர்த்தம். அப்ப ஆசுவாசப்படுத்தி உட்கார சொல்லி தண்ணியை கொடுத்து சாப்பிட்டு பாப்பா இல்ல இல்ல அப்பதான் சாப்பிட்டு வந்தேன் பரவாயில்ல சாப்பிடியா அப்படின்னு ஐயா வீட்டுல கூடுதாயா இருக்கு பரவாயில்ல குடும்பம் நான் சாப்பிடுறேன் எப்படி அப்படின்னு நீங்க கொடுத்துருக்கீங்க அந்த கூலை நீங்க உப்பு கூட கூட மறந்துருவீங்க அதை வெளியில சொல்லாம அவர் சாப்பிடறாரு பாத்தீங்களா இன்பத்தோடு கொடுக்கறத அதுக்கு பெருத உப்புள்ள கூழ்வாத்தாலும் உண்பது அமிர்தத்துக்கு நிகர் அழுமா. அதே நேரத்துல தலைவாழை இலையை போட்டு சுவை உணவை வச்சு எல்லாத்தையும் வச்சு எல்லா பழம் வச்சுட்டு வந்துட்டேன் ஓசி சோத்துக்கு அலைகிறாங்கடா ஓசி சோத்துக்கு அலைகிறாங்கடா அப்படின்னு ராத்திரி இவ்வளவு எலும்பு கறிந்து ராமன் அள்ளி வைக்க வைக்க இன்முகத்தோடு எது கொடுத்தாலும் அது மாத்திரதா எப்படி விரும்பினா வெம்பு விரும்பாட்டி கரும்பு வெம்புன்றிருக்காங்க அந்த மாதிரி இன்முகத்தோடு கொடுக்கையில எதார்த்தாலும் நம்ம விரும்பி விஷத்தை கொடுத்தாலும் பார்க்காம சாப்பிட்டு போயிருவேன் பார்க்காம சாப்பிட்டு போயிருவேன். அதே போல மாடு உள்ள இருக்குன்னு சொல்றேன் இடத்த காட்டலாம் இல்ல நீங்க தேடி பார்க்கலாம் ரெண்டையும் விழுத்து இல்லாத வந்து கேக்குறாரு என்ன இல்லாத கேக்குறாரு நீங்க சொல்ற விஷயம் புரியுதுங்க. வந்தவரு வரும்போது களைப்பா வரும்போது பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப களைப்பா வர்றாருப்பா ரொம்ப சோர்ந்திருக்காரு வாங்க இருங்க அப்படின்னு சொல்லலாம். வரும்போதே எரிச்சு எரியிற நெருப்பு மாதிரி கொல்லிக்கிட்டே ஏத்துட்டே வீட்டுக்கு வர மாதிரியே வந்தாரு. பொருளை பறி கொடுத்தோம்னா அப்படிதான் சொல்லுவாங்க நான் பொருளை பறி கொடுத்தவன் நான் அப்படி கொடுத்தாலும் இப்ப அப்ப யார் உங்களோட வந்து அம்மா வைக்கியமா பொருளை பறி கொடுத்தா பறி கொடுத்தனா அழகேஷா அல்லியம்மா என் மான் உள்ள போயிருச்சு அப்படின்னு எங்க அப்பா அம்மா சொன்னாங்க உள்ள இருக்க ஒரு பேர் தேடி பார்த்து சொல்லிட்டாங்க மான பறி கொடுத்தவர் மாதிரி நினைக்கிறீங்க என்னமோ உங்க உள்ள மாதிரி சாமான கையில உடிச்சு கொடுத்துட்டு போயிட்டு மூணு பேர் கொண்டு விட்டு தூங்கி இருப்பீங்க நான் சோப்பு போடவே தெரிஞ்சுக்கிட்டேன் சத்தம் வந்துச்சு ஒண்ணு கொள்ளையுன்னு அப்ப வீட்டு தெரியும் எனக்குரியுமா
கையால பிடிச்சு வந்திருக்கேன். நீங்க என்ன வந்து இப்படி நின்னுகிட்டு மானிங்க இருக்கீங்க? கையால பிடிச்சு வந்திருக்கேன் சார். கையால மானை பிடிக்க முடியல. என்னால முடியல. எடுத்து காட்டு. புடிச்சு காட்டு. பார்த்தா மானி. எடுத்து காட்டு புடிச்சு காட்டுறங்கறல. அதுக்கு மேல தெரியவே. ஆமா வந்து இருக்கறதே. வேண்டாங்க. என்ன விடுவ? எதுக்குமே செய்ய வேண்டாம். இடத்தை மட்டும் காட்டு போதும். தெரியுது பிறந்த குழந்தை குழந்தை பிறக்குது 10 மாசம் கருவறையில சுமந்து பிக்கிற தாய் அந்த குழந்தைக்கு பால் எப்படி கொடுக்குறாங்க? அடைச்சு வச்சு மடியில வச்சுக்கிட்டு அந்த புள்ள பிறந்தது போய் அப்படி ஆடு மாடு மாதிரி வாய வச்சு குடிக்குது. சொல்லணும் தலை நிக்குது நிக்கல தலை நிக்குது. அப்புறம் நான் 3.5 வயசு வரைக்கும் பால் குடிச்சவன் தெரியுமா? அப்படி குடிச்சவனா அந்த 3.5 வயசு வரைக்கும் தன்னுடைய தாயாக பட்டவள் முதல்ல அந்த எதா இருந்தாலும் முதல்ல சுட்டி காமிக்கிற தாய் தான். இதாண்ட உங்க அப்ப என்ன சுத்தி காமிக்கிறது யாரு? தாய் தான். பால் குடிக்க வைக்கிறது யாரு? புத புதுல உட கொடுக்கறது யாரு? எல்லாமே தாய் தான். அப்ப காட்டலாத்தானே ஒரு ஆம்பளை ஆகப்பட்டவ செய்யறேன். அப்ப அதுக்கு பிறகு தாய்க்கு பின் தாரம். தாரம்னு சொல்லியிருக்காங்க. தாரம் தான் உலகத்தை கட்டுறது தாய். தர்றம் தர்றம்ங்கிறது தாரம். எது தர்றம் கிடையாதுப்பா. இல்ல இப்ப தாய்க்கு பின் தாரம். தாய்க்கு தாரத்துக்கு என்ன வித்தியாசம்? தாய் எப்போதுமே தாயா இருப்பா. தார தாயாகலாம், ஆனா தாய் தாரமாக முடியாது. முடியாதுல்ல? ஏன்? ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஆமா ஒரே ஒரு வித்தியாசம். வித்தியாசம் அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களை தாயா நினைச்சு பெருமைப்படுற நீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியை தாயா நினைச்சான்னா இந்த உலகம் நல்ல முறையில் வாழும். சில பேர் நாயை நினைக்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா நீங்க எதை வேணாலும் கேளுங்க, நான் பதில சொல்றேன். நீங்க சொல்ற விஷயம் நல்ல விஷயமா இருக்கீங்க. தாயா நினைச்சு கேக்குறமா இடத்த காட்டுன்னு குழந்தையா இருக்கல எடுத்து அணைச்சு வச்சு பால் குடுக்கலாம். தாய் 3 வயசு வந்ததுக்கு அப்புறம் தூக்கி பால் குடுத்தா என்ன சொல்லுவாங்க? அது தூக்கி வைக்கிறதுக்கு மடிக்கு அதுவே ஓடியா நிக்கலாமா? பால் குடுத்துட்டு போமா? அது வரைக்கும் புரிஞ்ச வழி விட்டுற வேடு வரே வேடு வரே வைக்காத ஆசை வந்துருச்சுன்னா அறிவுதான் போயிருமே. ஆசை வந்துருச்சுன்னா அறிவும் குறைஞ்சிடும். அளவுக்கு மேல வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அழிவுக்கு தான் காரணமா இருக்கு. மேல வேற ஆசையா அழிவு? ஆமா அதுதான். ஆசை இல்லாத மனிதன் உண்டா? வேற ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேட்டைக்கு வந்தா மான் கிடைக்கலையா? ஒரு மயிலை பிடிக்கலாம் இல்ல ஒரு சிக்கத்தை பிடிக்கலாம் ஒரு புளி பிடிக்கலாம். ஏதோ ஒண்ணு அந்த வேட்டையெல்லாம் கொண்டு போறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க பிடிவாதம் அடிக்கிறீங்க. எதுக்கு வேணாலும் மருந்து கொடுத்துடலாம், பிடிவாதத்துக்கு மருந்து கொடுக்க முடியாது. ஆசைப்பட்டவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? சூர்பனக ராமன் மேல ஆசைப்பட்டான். எதுக்கு பேசுமா? ஆசைப்பட்டாரு. 27 மனைவி இருந்தாலும் ரெண்டே ரெண்டு பெண்ணு மேல மட்டும் ஆசைப்பட்டாரு. அவங்களும் மனைவி தான். அதனாலதான் அவருக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. என்னதான் குதிச்சு குதிச்சு மாவடிச்சாலும் குந்தாணிக்கு ஒரு கொழுக்கட்டை கூட கிடைக்காது. பெருக்கையில முளை முளை முடியாது. இது நல்லா இருக்கு. சொல்லுவாங்க மாவடிச்சாலும் குந்தாணிக்கு ஒரு கொழுக்கட்டை கூட கிடைக்காது. அது மாதிரி வெறுக்கையில முளை முளை முடியாதுன்னு சொல்லுவாங்க. அம்மா சூர்படக பார்த்து ராமன் ஆசைப்பட்டா அப்படி இல்ல அப்பேற்பட்ட ராமனை பார்த்து சூர்படக ஆசைப்பட்டா. அப்படி ஆசைப்பட்டு போறாரு. போய் அவன் என்ன கேக்குற? உன்னை நான் அடைய விரும்புறேன். எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல? ஏற்கனவே திருமணமானவ உன்னை நான் அடையணும் அப்படி சொல்ல. நான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு கல்யாணம் ஆகல. அவனை போய் நீ கட்டிக்கன்னு சொல்லுவாங்க. இந்த அம்மா சொன்னது மட்டும் சரியில்லை. அவர் மட்டும் கல்யாணம் ஆகாம இருந்தாரு லட்சுமணரு.
كريانا عيرتي إلى دار رمى بوسورة رمى بوسورة أو بوسورة 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 அந்த பூக்கு அறுபட்டதோடு ஏந்து இலங்கைக்கு ஓடி அண்ணனுக்கு முன்னாடி சொல்ற அதுக்கு அப்புறம் நடந்த கதை வேற அடுத்தபடியா ராமேஸ்வரே சீரமணி எதுக்கு ஆசைப்பட்டான் இந்த சூர்படக தான் போய் சொல்ற அண்ணா காட்டுக்குள்ள ஒரு பண்ண பார்த்தேன் அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு வரலாம் நினைக்கையில ரெண்டு பேரும் என்ன தடுத்து விட்டாங்க அப்படி என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படியேடா அப்படின்னு அவர் அங்கிருந்து வர்றாரு தூக்கிட்டு போறாரு தூக்கிட்டு போய் என்னாச்சு சீரமலை ஆசைப்பட்டதுனால இலங்கை எழுந்தது அது பேராசையுமா நான் என்ன வாமா சந்திர ஆசைப்பட்டதனால இல்ல 27 மனைவிகள் இருந்தார் 25 பேரை ஒதுக்கிட்டு ரெண்டு பேர் மேல காரணங்க பக்குவ மறந்துட்டாங்க ஒரு தாயப்பன பார்த்துக்கிட்டதனால அவங்க மேல ஆசைப்பட்டு அவ வந்து நல்லபடியா வச்சிருந்தார் அதனால தக்கம் கொடுத்த சாபத்தின்படி அவருக்கு காசணும் அதனால தான் 15 நாளைக்கு வளர்றாரு 15 நாளைக்கு தேயறாரு எப்படி 15 நாளைக்கு தேய்வதும் வளர்வதுமாக ஒரு மாதத்திலே கணக்கா இருக்கிறாரு காசணும் தெரியுமா அவருக்கு சூரியனுக்கு பண்ணு இல்ல சந்திரனுக்கு காசணும் அதே மாதிரி மகாவிஷ்ணுக்கு வாதம் என்னோட தெய்வங்களுக்கு இப்படி எல்லாம் இருக்கான்னு நினைக்கக்கூடாது மகாவிஷ்ணுக்கு வாதம் இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு நோய் இருக்கா நீங்க சொன்னீங்க குதிச்சு குதிச்சு எடுத்தாலும் குதிச்சு குதிச்சு ஏன் கிடைக்காது குழம்பு வைக்கிறோம் எதுல குழம்பு வைக்கிறோம் பாத்திரத்துல பாத்திரம் அதுக்குது இல்ல அதுல வச்சுக்கிட்டு அமுக்குனா ஊத்துற அளவுக்கு தான் ஊத்தலாம் முடியாது இல்ல முடிச்ச அதே மாதிரிதான் முடிச்சா தள்ள முடியுமா உரம் உழைக்க எதுக்குமா ஏன் இதை சொல்றேனா குந்தாணிக்கு கிடைக்காங்கல்ல அது மாதிரி இங்க ரெண்டு கேட்டீங்க கிடைக்காதுங்க மாடு கிடைக்காது வேற இடத்துல போய் தேடி பாருங்க மாடு கிடைக்காது கிடைக்கிறது கிடைக்கட்டும் கிளவிய தூக்கி மலையில போய் இல்ல கதையா அவ்வளவு இருக்கு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு
மேல மாடியில படுக்க கண்டிப்பா மழை பெய்யும் இந்த ரெண்டு மூணு நாள் கடிமலை அடிக்க உஷ்ணங்கள்லாம் கூட கண்டிப்பா வந்துடும் முடிச்சோம் ராணி மைசெட் இவரை நானும் போட்டி போட்டு பாடுறோம்னு
மார்க்ஸே காலியாகி போச்சு. அதே மாதிரி மூர்த்தி ராஜா மைசிட்டு ஒரு தடவை 16 யூனிட் அவுட்டு அந்த மாதிரி எல்லாம் பாருங்க காலமெல்லாம் போச்சு. இப்ப ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான். ஆமா ரெண்டு பேரும் கச்சன கச்சன போட்டி அவனை கிடக்கும். இப்ப பார்த்தாலும் போட்டி தான் வரும். பாவம் அவங்களுக்கு நல்லது பண்ணிட்டு பெருமையா வேற சொல்லி பாக்ஸே உடஞ்சிருக்கிற பாத்துக்கமா. அப்ப எந்த அளவுக்கு பாடு தேடி வந்தது பாடு இல்ல உன்னைத்தான் என்ன இருக்கா நீங்க தேடி வரீங்க. இப்ப தட்ட முடியாது. அடிக்கிற வெயிலுக்கு மேல உள்ள சத்து புறம் போச்சு. நாலு பாட்டு பாடுறது கொஞ்சம் வருதுமா. இந்த வேர்க்கிறது எங்களுக்கு பேர் தெம்புறது மாதிரி எனக்கு இந்த உங்களுக்கு பிடிச்சானா செலவு கூட வரும். எல்லாம் உனக்கு வேர்க்கலவு இருக்கு இல்ல இருந்து நிறைய வேர்க்கணும். ஒரு வாரமா அப்படித்தான் இருக்கு. நல்லபடியா இருக்க நல்லபடியா இருக்கு. மழை பெய்யும் கண்டிப்பா மழை பெய்யணும். தேடி வந்தது உடைக்கார் ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை எங்க தேடி வருவா? புருஷன் கருணை முகங்கள் அவசரப்படுறாங்க. நாடு ஜெயிக்கிறது நல்ல நாடக அமைப்பாளர் பாசுக்குரிய அருமை ஐயா எஸ் கே ராமச்சந்திரன் நாடக கலெக்டர் சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தை